ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொட்டாசியம் சத்து நம்ம உடலுக்கு தேவையான மிக மிக முக்கியமான சத்து. இந்த பொட்டாசியம் சத்தை நம்ம டேப்லெட்டாக சாப்பிட்றதை விட இயற்கையான உணவுகள் மூலயமா எடுத்துக்கிறதுனால நம்ம உடலில் அதிக அளவு சோடியம் சேராமல் பார்த்துக்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் இது உயர் ரத்த அழுத்தத்தை குறைச்சி இதய நோய் அபாயங்களை குறைக்கும். அதிகப்படியான இறப்புக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் நம்ம சாப்பிட்றதுனால நம்முடைய அதிகப்படியான சோடியம் உட்கொள்ளுதலை தடுக்கும். பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் என்னென்னு பார்க்கலாம். வாழைப்பழம். வாழைப்பழத்தில் அதிக அளவு நார்சத்து, பொட்டாசியம், வைட்டமின் சி, ஃபோலேட் மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் இருக்குது. இது நம்ம தினமும் உணவில் நம்ம சேர்த்துக்கிறதுனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவும். குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் வந்து அதிக அளவு பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். சக்கரவள்ளி கிழங்குல அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால இது நம்மளுடைய தினசரி உணவில் நம்ம எடுத்துக்கிறதுனால இதயம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவும். உலக திராட்சை நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால வெளியேற்றி இதய நோய்கள், பக்கவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும். உலர்பழங்கள் நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும். இயல்பாகவே உயர் ரத்த அழுத்தம் வந்து கட்டுக்குள் இருக்கும். பருப்பு வகைகளில் அதிக அளவு நார்சத்து இருக்கிறதுனால இது இதயத்திற்கு ரொம்பவே நல்லது. அவகோட பழத்தில் இருக்கிற ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இது நம்ம உடம்புல இருக்க நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க செய்து கெட்ட கொழுப்பை வெளியேற்றத்துக்கு உதவும். இதனால் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமலும் கொலஸ்ட்ராலின் அளவை சமநிலையில் வைத்துக் கொள்ள உதவும். இளநீர். இளநீரில் பொட்டாசியம், மேக்னீசியம், கால்சியம், சோடியம் மற்றும் மேக்னீஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது. நமது உடலை வந்து நீரூட்டமாக வச்சுக்கிறதுக்கு பொட்டாசியம் நிறைந்த இளநீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிறந்த வழின்னு நம்ம சொல்லலாம். இளநீர் நம்ம அடிக்கடி குடிக்கிறதுனால உடல் எடை குறைத்தும் இதயம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் உதவும். கீரை வகைகள். கீரை வகைகள் எல்லாத்துலேயுமே பொட்டாசியம் சத்து அதிக அளவில் இருக்குது. இது இதய பாதிப்பை கட்டுப்படுத்தவும் உடல் எடை குறைக்கவும் உதவும். அது மட்டும் இல்லாமல் கீரையில் நம்ம உடலுக்கு தேவையான இரும்பு சத்து, மேக்னீசியம், வைட்டமின் B1, வைட்டமின் B2, வைட்டமின் B6 மற்றும் வைட்டமின் C போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. இது நம்ம உடலில் இருக்க பாகங்களை புத்துணர்ச்சி அளிக்கிறதுக்கு உதவும். பால் பொருட்கள் எல்லாத்துலேயுமே பொட்டாசியம் சத்து அதிக அளவில் இருக்குது. இது நம்ம இதயத்திற்கு ரொம்பவே நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.